Hi friends, welcome to Shirley's Kitchen. இனிக்கு நம்ம Shirley's Kitchenல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா தேங்காய் போலி. வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். மைதா 200 கிராம்ஸ், தேங்காய் துருன தேங்காய் 1 கப், வெல்லம் 1 கப், ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச், மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், salt, எண்ணெய். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போலிக்கு அந்த டோ ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு போட்டுடுறேன். ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் salt, ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். அது சும்மா கலருக்காக தான் போடுறேன். இப்போ நம்ம பிசைஞ்சிடலாம். சப்பாத்தியை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசையலாம். இப்போ எண்ணெய் போட்டு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். பேன் வச்சு ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதில் வெல்லம் போட்டுடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த வெல்லம் கரையிறதுக்காக. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, நம்ம தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சமா இல்ல கீ போட்டுடுறேன். ஏலக்காய் பவுடர் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம போலி செஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 hour ஆகுது. ஃபில்லிங்கும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம போலி தட்டிடலாம். நான் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். வாழை இலையில் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவி தடவி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மாவு நீங்கள் தட்டினீங்கன்னா அப்படி லூஸாக நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ நம்ம ஃபில்லிங் வச்சிடலாம். நம்ம ஃபில்லிங் வச்சிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாம் திரட்டி வச்சிடலாம். இப்போ ஃபில்லிங் வச்ச மாவு இது, நம்ம இதை திரட்டிடலாம். இதை கீழ் பக்கமாக போட்டுடலாம். எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு திரட்டிக்கோங்க, அதுதான் ஈஸியாக வரும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் இது. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் தான். இப்போ நல்லா திரட்டியாச்சு. தவா ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அதில் போலியை போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ சுவையான தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷர்லீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.